ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நான் வந்து என்னுடைய நண்பன் ஒருவனை ட்ரெயின் ஏற்றிவிடுவதற்காக திருநெல்வேலி வந்தேன். அங்கே வந்து நான் சில திருத்துவ பேராலயத்துக்குள்ளே போக போகிறேன், பார்க்கலாம். ஆலயத்தின் நுழையும் போதே நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்ற யோவானில் உள்ள வசனம் நம்மை வரவேற்கிறது. ஆலயம் மிகவும் தூய்மையாக இருக்கிறது. அங்கங்கே பசுமையான வண்ண செடிகளை வைத்து அலங்கரித்துள்ளார்கள். மிகவும் பெரிய பேராலயம், உள்ளே சென்று பார்க்கும்போது தெரியும். மிகச்சரியாக வசந்த் அன் கோவிற்கு எதிராக இருக்கிறது. பேராலயத்தின் நுழைவாயில் மற்றும் தூண்களின் அமைப்பு இங்கிலாந்து அரண்மனையின் வடிவமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் உள்ள அரண்மனைகள் இதே போன்ற வடிவத்தில் தான் இருக்கும். பேராலயத்தின் நுழைவாயிலில் இரண்டு புறமும் கலைநயமிக்க தூண்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இங்கிருந்து பார்த்தாலே தெரிகிறது எவ்வளவு ஒரு பெரிய பிரம்மாண்டமான பேராலயம் என்பது. இந்த பேராலயம் 1826 கட்டப்பட்டுள்ளது. அதன் பின் ஒவ்வொருவராக புதுப்பித்துள்ளார்கள். 1840, 1845, 1876, இப்படி ஒவ்வொருவராக சிறு சிறு வேலைகளை பார்த்துள்ளார்கள். முதலில் துவக்கப்பட்டது 1826 என்றால் இதனுடைய பழமையை புரிந்து கொள்ளுங்கள். ஆலயத்தின் நுழைவாயில் இங்கே ஒரு இரும்பு கதவு உள்ளது. பக்தர்கள் மற்றும் அனைவரும் தங்களுடைய பங்களிப்பை அளிப்பதற்காக ஒரு உண்டியல் உள்ளது. இன்று ஆராதனை எதுவும் இல்லாததால் ஆங்காங்கே சில பக்தர்கள் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மன அமைதியை தேடி வருபவர்களுக்கு மாமருந்தாக அமைந்துள்ளது இந்த இடம். கட்டிடக்கலைக்கு மிகவும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இந்த ரூஃப். மேல்தளமானது வெளிச்சம் வருவதற்கு ஆங்காங்கே இடம் அமைத்துள்ளார்கள். இதன் நடுப்பகுதியில் ஒரு நட்சத்திர வடிவில் ஒன்று அமைந்துள்ளோம், அதையும் நான் இப்போ எடுத்து காட்டுகிறேன். இதுதான் ஆலயத்தின் மிகச்சரியான மையப்பகுதி. இது அந்த எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள், நட்சத்திர வடிவில் போட்டு இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த பக்கமும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தெற்கு புறமும் வடக்கு பகுதிகளும் எக்ஸ்டெண்ட் பண்ணி உள்ளே கொண்டு வராங்க. ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற மூன்று அமைப்புகள் அனைத்து ஆலயங்களிலும் உள்ளது போலவே இங்கும் அமைந்துள்ளது. அனைவருக்குமே உட்காருவதற்கு வசதியான இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த இருக்கைகளின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், நீங்கள் வந்து பைபிள் எல்லாத்தையும் வைத்து கொள்வதற்கு முன்னாடி உள்ள இருக்கையில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் வந்து உங்களது என்ன செஞ்சுக்கலாம், ஒரு பாட்டு புஸ்தகமோ இதை வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கால் குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கால் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல பஞ்சாலான ஒரு நல்ல அழகான ஒரு தலையணை ரெக்ஸினால் ஆனது இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக அமர்ந்து இறைவனை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆங்காங்கே தொலைக்காட்சி அதாவது டிவியும் அமைக்கப்பட்டுள்ளது. பொறியாளர்களை கொண்டு ஒளி பெருக்கி அமைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் எங்கிருந்து கேட்டாலும் எக்கோ அடிக்கக்கூடாது என்பதற்காக, எதிரொலிக்கக்கூடாது என்பதற்காக ஒளி பெருக்கிகள் மிகச்சரியான இடத்தில் பொருத்தப்பட்டுள்ளன. வழக்கமாக அனைத்து சிஎஸ்ஐ தேவாலயங்களிலும் எழுதப்பட்டுள்ள பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்ற வசனம் இங்கும் எழுதப்பட்டுள்ளது. அனைத்து சிஎஸ்ஐ தேவாலயங்களிலும் இதே வசனம்தான் இருக்கும். இது முதல் வரிசை. இந்த வரிசையில் மட்டும் பைபிள் மற்றும் பாட்டு புத்தகங்களை வைப்பதற்கு இந்த மாதிரி ஒரு சின்ன மேஜை உள்ளது. ஏனென்றால் அவங்க இதுக்கு முன்னாடி சீட்டே இல்லாததுனால இவங்க இதில் வச்சுக்கலாம். மற்றும் ஆல்டரில் சென்று
ஜபம் செய்யும் உரிமை அனைவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. சபையின் உபதேசியார் என்று அழைக்கக்கூடிய உபதேசியார்கள் இருந்து பிரசங்கம் செய்யும் ஒரு பீடம் இது. சபையின் குருவானவர், அதாவது ஐயர்வாள் என்று அழைப்பார்கள், அவர்களுடைய பீடம். முன்னாடி சேர்களாக கலப்பதெல்லாம் கொயர் பாய்ஸ், பாடல் குழுவினர் அமர்ந்து பாடல் படிப்பதற்கான ஒரு இடம் இரண்டு புறமும் அமைந்துள்ளது. இந்த பக்கம் ஆண்கள் இருப்பாங்க, அந்த பக்கம் பெண்கள் இருப்பாங்க. இப்போது நாம் காண்பது மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த நற்கரணை எடுப்பவர்கள் அந்த ஆல்டரில் தான் வரிசையாக முழங்கால் போட்டு நற்கரணை எடுப்பார்கள். பரிசுத்த ஸ்தலத்தின் உள்ளே உதவி குருவானவர்கள் மற்றும் உபதேசியார்கள் அனைவரும் அமர்ந்து கொள்வதற்காக இருக்க அமைக்கப்பட்டுள்ள இருக்கை. அது மேலே உள்ளது மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த ஒரு ரெட் கலர் கார்பெட்டில் ஆசனம் வந்து பேராயர் அல்லது மூத்த குருவானவர்கள் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆசனம். அந்த இரண்டு புறமும் இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். முன்னாள் பேராயர் யார் வந்தாலும் அதில் அமரும் உரிமை உண்டு. அதை தாண்டி பொதுமக்கள் போகிறதுக்கு அனுமதி கிடையாது. ஆலய ஆராதனை நேரத்தில் வீடியோ மற்றும் ஃபோட்டோ எடுக்கவும் அனுமதி கிடையாது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் மேற்புறமும் இந்த நட்சத்திர வடிவிலான பீம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தெரியுது வந்து உள்ளேருந்து பார்க்கல, நீங்கள் நட்சத்திர வடிவத்தில் இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது ஸ்தலத்திலிருந்து ஆலயத்தை பார்த்தால் காணக்கூடிய காட்சி. இதில் மேல் தளம், முதல் தளம் உள்ளது. மேலே பால்கனி என்று அழைக்கக்கூடிய அந்த முதல் தளத்திலிருந்தும் சபை ஆராதனைகளை மக்கள் பார்க்க முடியும். இந்த கல்வெட்டை பாருங்கள், கல்வெட்டே அற்புதமாக அமைச்சிருக்காங்க. இப்போது நாம் முதல் தளத்திற்கு செல்கிறோம், அதாவது அந்த பால்கனிக்கு சென்று ஆலயத்தின் அழகை உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த இடம் அடைக்கப்பட்டுள்ளது என்று நினைக்கிறேன். ஆமாம், பூட்டி கிடக்கு. இன்னொரு பாதை அந்த பக்கம் இருக்குது, அதை திறந்துருக்கான்னு பார்க்கலாம். இந்த புறம் உள்ள வாசல், இங்கேருந்து பக்கம் ரோடு தெரியும், சாலை கோபுரம். உங்களுக்கு ஏதேனும் ஜெப குறிப்பு இருந்தால் இதில் எழுதி இந்த பெட்டியில் போடலாம். உங்களுக்காக குருவானவர்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வார்கள். இது பால்கனிக்கு செல்லும் மற்றும் ஒரு பாதை.
ஓப்பனில் இருந்தால் போகலாம், இல்லை என்றால் போக முடியாது. முயற்சி செய்து பார்க்கிறேன். மிகப்பெரிய பூட்டு ஒன்று தொங்குகிறது, ஆனால் அதிர்ஷ்டசமாக பூட்டு உள்ளே தொங்குகிறது. வா, வெரி குட், திறந்துட்டோம். தற்போது நாம் பால்கனியில் இருக்கிறோம். இந்த பால்கனியில் ஸ்டெப் ஸ்டெப்பாக போட்டிருப்பாங்க. இது ஒன்று, அடுத்து இது ஒன்று, அடுத்து இது ஒன்று. ஏன் இந்த அமைப்பு என்றால், சேர் போட்டு வரிசையாக எல்லோரும் ஒரு ஒரு சேரில் உட்காந்துருப்பாங்க. இங்கேருந்து யார் பார்த்தாலும் அங்கே நடக்கிறது மறைக்கக்கூடாது என்பதற்காக எந்த இடத்திலிருந்து பார்த்தாலும் தெளிவாக தெரியும். நம்ம அப்போல்லாம் வந்தது இந்த கதவு, இந்த கதவு உள்ளோடி லாக் பண்ணி வச்சுருக்காங்களா, அதனால் இறங்கி மறுபடியும் இந்த பக்கம் சுற்றி மேலே வந்துட்டோம். நல்லா உறுதியான கம்பிகளில் ஃபேன் அமைக்கப்பட்டுள்ளது, மின் விசிறிகள். இங்கேருந்து கேட்கும் மக்களுக்கு தெளிவாக சவுண்டு கேட்கணுக்காக இங்கே ஒரு ஸ்பீக்கர், இந்த பக்கம் ஒரு ஸ்பீக்கர் அமைக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம கிளம்பலாம். அதே மாதிரி அடைச்சிட்டு போயிடணும். ஓகே, தற்போது தூய திருத்துவ பேராலயத்தின் வெளியே வருகிறோம். இனி சைடில் எப்படி இருக்குது அப்படின்னு நான் போடுறேன். இப்போது நாம் பார்ப்பது தூய திருத்துவ பேராலயத்தின் சைடு. திருத்துவ பேராலயத்தின் இடது பக்கம் நம்ம இருந்து பார்ப்பதற்கு இடது பக்கத்தில் நிற்கிறோம். இதிலே ஒரு சிறு மேடை அமைக்கப்பட்டுள்ளது. அனைவரையும் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கிறார்கள். ஏனென்றால் திருடர்கள் மற்றும் சமூக விரோதிகள் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக. கடவுள் அனைவரையும் காக்கிறார் என்பது ஒரு புறம் இருக்க, திருடர்களிடமிருந்து கடவுளின் சொத்தை காப்பதற்கு இது போன்ற கேமராக்கள் தற்போது அவசியமாக உள்ளது. ஆலயத்தின் கதவுகள் அனைத்தும் நல்ல உறுதியான சுத்தமாக பராமரிக்கிறார்கள். அனைத்திற்குமே வண்ணம் தீட்டியுள்ளார்கள். ஆலயம் தூய வெண்மை நிறத்தில் உள்ளது. ஆலயத்தின் எந்த பகுதியிலையும் வண்ணமே கிடையாது. சில ஊர்களில் கலர் கலராக அடிச்சிருப்பாங்க கோபுரத்தெல்லாம், ஆனால் தூய திருத்துவ பேராலயத்தில் அனைத்துமே வெண்மை நிறம்தான். அந்த மேற்கூரை மட்டும் காவி நிறம். இங்கு பிரார்த்தனை செய்ய வருபவர்களுக்காக குடிநீர் வசதி இருக்கிறது. இது பேராலயத்தின் சைடு நுழைவாயில், அதாவது வலதுபுறம் உள்ள, நம்ம முன்னாடி இருந்து பார்த்தோம்னா இடதுபுறம் உள்ள நுழைவாயில். இந்த ரேம்ப் வந்து பேராயர் குருக்கள் எல்லாருமே நேரடியாக சர்ச் வழியாக வராமல் இது வழியாக வந்து நேரடியாக பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்காக அமைக்கப்பட்டுள்ள ரேம்ப் மற்றும் படிகள். பின்பக்கம் மகளிர் கழிப்பறைகள் மற்றும் ஆண்கள் கழிப்பறைகள் அமர்ந்துள்ளன. ஆலயத்தின் வலது பக்கத்தில் ஒரு சின்ன கம்யூனிட்டி சென்டர் இருக்குது. அதாவது சின்ன ஏதாவது ஃபங்க்ஷன் எதுவும் வச்சாங்கன்னா சாப்பாடு எல்லாம் சமைச்சுக்கொள்ளலாம். இந்த பக்கம் அடுப்பறை இருக்குது. உணவு உண்டவங்க கையை கழுவுறதுக்கு கையை கழுவும் இடம் இருக்குது. சேர் இருக்குது, கிரைண்டர், மிக்சி, அந்த பந்தி வைக்கக்கூடிய டேபிள்ஸ் அனைத்துமே அமைந்துள்ளது. ஒரு சிறிய அளவிலான ஃபங்க்ஷனை இதில் அப்படியே வச்சுக்கலாம். மிக மிக வசதியானவங்க செல்வி மகால் அப்படி அப்படின்னு போவாங்க. ஒரு சின்ன சர்ச்சிலே நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்கள், சர்ச்சிலே நடக்கக்கூடிய திருவிழாக்கள், அதுக்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இந்த கம்யூனிட்டி சென்டர் உதவி செய்கிறது. விறகுகள், அந்த இது அநேகமாக எரிக்கக்குள்ள விறகு மாதிரி தெரில. இங்கே உள்ள மரங்களை வெட்டும் பொழுது
மீதமுள்ள விறகுகளாக இருக்கலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய விறகு வச்சுலாம் எரிக்க முடியாது. இதுதான் அடுப்பறை, அதுக்குள்ளே நம்ம நுழைய வேண்டாம். எதுக்கு? இதில் உள்ள அற்புதமான கட்டமைப்பு என்னவென்றால், அனைத்து தூண்களின் உள்புறம் குழாய் அமைக்கப்பட்டுள்ளது. இது அந்த காலத்தில் பிளாஸ்டிக் பயன்பாடெலாம் கிடையாது, அந்த காலத்தில் சிமெண்ட் குழல்கள் உள்ளே பதிக்கப்பட்டு அது வழியாக தான் மழை தண்ணீர் வருது. இப்படி எல்லா தூண்களுக்குள்ளேயும் அந்த மாதிரி ஒரு மழை நீர் வெளியேறுவதற்கான ஒரு குழல் அமைப்பு இருக்கிறது. வெளியிலே தெரியாது அப்படி ஒரு உள்ள மழை தண்ணி வருது அப்படிங்கிறது, கீழே வரைக்கும் தெரியாது. நம்ம அந்த கீழே ஹோலை பார்த்தா மட்டும்தான் தெரியும் அதில் மழை தண்ணி வரும் அப்படின்ட்டு. அனைத்து தூண்களிலுமே இந்த வசதிகள் உள்ளன. அது ஒரு வித்தியாசமான கட்டமைப்பு. இப்போ உள்ள கட்டடங்கள்லாம், இப்போ உள்ள எடுத்துக்காட்டுக்கு இப்போ உள்ள கட்டடத்தை பாருங்களேன், இந்த மழை நீர் வருவதற்கான ஒரு குழல் எப்படி அமைச்சிருக்காங்க, அப்படி வெளியில் தெரிந்த மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. ஆனால் திருத்துவ பேராலயத்தில் எந்த தூண்ணு எடுத்துக்கிட்டாலும் அதில் ரெண்டு அடியில் ஒரு ஓட்டம் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு ஓட்டம் இருக்கா, இரண்டுலேயுமே மழை நீர் வெளியேறும். ஆனால் நல்ல வலுவான தூண்கள். அந்த காலத்தில் எது கிடையாது, பிளாஸ்டிக் பிவிசி பைப்புகளே கிடையாது. அப்போம்போது இப்படி ஒரு கட்டமைப்பு அமைச்சிருக்காங்க. ஆலயத்தின் வலதுபுறம், அதாவது இதுக்கடுத்து ரோடு, மெயின் ரோடு எஸ்எம் ஹைவே நினைக்கிறேன். இதில் பெருசாக வித்தியாசம் ஒன்றும் இல்லை, நம்ம ஒரே ஒரு நுழைவாயில் மட்டும்தான் இருக்குது. அது என்னென்னு போய் பார்த்துடலாம். அங்கங்கே கண்காணிப்பு கேமராக்கள் பதிக்கப்பட்டுள்ளன. ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம். இங்கும் பக்தர்கள் குடிப்பதற்கான குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளது. இங்கே ஆண்கள் கழிவறை உள்ளது. ஆண்கள் கழிவறை தூய்மையாக உள்ளதா அப்படிங்கிறத போய் பார்த்துருவோம். ஏனென்றால் பெரும்பான்மையான தேவாலயங்களில் கழிப்பறைகள் மிகவும் கேவலமாக இருக்கும். இவங்க எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறாங்க? ஆனால் நாலு மாவடியில் மோகன் சி லாசரஸ் அவர்களின் தேவனுடைய கூடாரத்திலே உள்ள கழிப்பறை நான் பார்த்து வியந்த ஒரு கழிப்பறை. அப்பா அவ்வளோ க்ளீன். இதையும் பார்க்கலாம். தேவாலயத்திற்குள்ளே மிக முக்கியமானவர்கள் வருவதற்காக இங்கு ஒரு பிரத்யேக கதவு அமைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இப்போ பேராயர் யாரும் வராங்க அப்படின்னா அங்கேருந்து மக்களுடைய கூட்டத்திற்கு நடுக்க வர முடியாதுங்கிறதால இங்கூடிய ஒரு கள்ளப்பாதை வச்சுருக்காங்க. டக்குன்னு இப்படி உள்ளே வந்து காரை இதில் விட்டுட்டு இந்த வழியாக மேலே ஏறி உள்ளே நேரடியாக வர்ற மகாபரிசுர ஸ்தலத்துக்கே போகலாம். மக்களை எல்லாம் கடந்து நடுவில் நடந்து வரணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு இப்படி ஒரு வசதி இருக்குது, நேரடியாக இது ரோட்டோடு ஜாயிண்ட் ஆயிடுது. ஒரு அருமையான வசதி. ஆண்கள் கழிவறையின் பின்பக்கம் ஜெனரேட்டர் உள்ளது. ஒரு அற்புதமான ஜெனரேட்டர். இந்த ஆலயத்தின் மின் தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்யும் வகையிலே நல்ல பெரிய அளவில் உள்ளது. புளியங்குடி சர்ச்சில் உள்ளது மாதிரி இரண்டு மடங்கு இருக்கும் என்று நினைக்கிறேன். கழிவறைகள் மிகவும் தூய்மையாகத்தான் உள்ளது, எந்த குறையும் சொல்வதில்லை. ஓடோனில் வாசம் தூக்குகிறது. ஏனென்றால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஓடோனில் போட்டு வச்சுருக்காங்க. அதில் சிறுநீர் பிறைகள் எல்லாமே இருக்குது. இது ஏன் உள்ளே போக முடியல அப்படின்னா அதை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி லாக் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரி கதவை போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அநேகமாக ஆராதனையின் போது மட்டும் திறந்து விடுவார்கள் என்று நினைக்கிறேன். நல்ல விஷயம்தான். இது பின்புற கட்டமைப்பு. கதீட்ரல் ஆலயத்தின் பின்புற ஒரு கட்டமைப்பு. குட்டி குட்டி கோபுரமாக தெரியும்ல, பஸ்லேருந்து பார்க்கல அந்த அமைப்பு. இங்கேருந்து பார்க்க நல்லாயிருக்கு. இது ஆலயத்தின் பின்பக்கம். தற்போது நாம் ஆலயத்திலிருந்து விடைபெறுகிறோம். பாய்.
இது ரோடு, இது ஆலயத்தின் வெளிப்புற சுவர். இந்த மாதிரி கோட்டை சுவர் வந்து கற்களால் கட்டப்பட்டதை போல் டைல்ஸ் வச்சுருக்காங்க. தூண்களுக்கு மட்டும் கருங்கற்கள் அமைச்சிருக்காங்க. இதை பார்த்து தான் புளியமுடி சிஎஸ்ஐ தேவாலயத்தில் தேவ கட்டமைப்பு அங்கே அமைச்சிருக்காங்க. இது கொஞ்சம் தொலைவிலிருந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு ஏதோ கற்கோட்டைகள் போல் இருக்கும்.